இலங்கை சந்தையில் மீண்டும் பல பொருட்களின் விலை அதிகரிப்பு. நள்ளிரவில் வந்தடைந்த பேரிடி தகவல். நாட்டிலுள்ள எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். வரிசையில் நிற்பது வீண். சிறுமியின் தகாத புகைப்படங்கள் அச்சுறுத்தியவருக்கு நேர்ந்த கதி. தேங்காய் உடைத்து எரிபொருள் பவுசரை வரவேற்ற யாழ் மக்கள். மட்டுப்படுத்தப்பட்டது பெட்ரோல் விநியோகம், கையிருப்பு காலி. விடுமுறையின்றி தொடர் கற்றல் நடவடிக்கை. பாடசாலை கல்வி தொடர்பில் அதிரடி நடவடிக்கை. கைவிரித்தது ஸ்ரீலங்காவின் மருத்துவ துறை. உப்புச்சப்பில்லா கதைவிடும் நாடாளுமன்ற உறுப்பினர், கூட்டமைப்புக்கு கடும் எச்சரிக்கை. வியாழேந்திரனின் தம்பி கைது, லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். நாட்டில் உள்ள சந்தையில் மேலும் சில பொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளன. இந்நிலையில் அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற சவர்க்காரம், பற்பசை, பிஸ்கட் வகைகள், நூடில்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் 135 ரூபாவாக காணப்பட்ட சவர்க்காரத்தின் விலை தற்போது 185 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடுத்தர அளவுடைய பற்பசை ஒன்றின் விலை 185 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் 160 கிராம் நிறை கொண்ட பற்பசையின் புதிய விலை 310 ரூபாவென அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகளவு உட்கொள்ளும் உடனடி நூடில்ஸ் பொதியொன்று 120 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த நூடில்ஸ் பொதி 55 முதல் 60 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அத்துடன் பிஸ்கட் வகைகளின் விலைகளும் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி அடுத்த வாரமளவில் குறைக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் நெருக்கடி அடுத்த வாரத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அடுத்து வரும் 2 நாட்களில் 2 எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் நாட்டிற்கு வரவுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தற்போதுள்ள நெரிசல் 100% இல்லாவிட்டாலும் ஓரளவு குறைவடையும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் விவசாயம், மீன்பிடி போன்றவற்றுக்கு ரேஷன் முறை மூலம் முன்னுரிமை வழங்குவதனூடாக நெருக்கடியை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். எனினும் எரிபொருள் குவிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மினிவாங்குட போலீஸ் பிரிவில் வசிக்கும் 15 வயதுடைய சிறுமியொருவருடன் 2019 காதல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே ஆண்டு சிறுமியை ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் சென்று வல்லுறவுக்கு உட்படுத்திய நபர் ஒருவரை போலீசார் தற்சமயம் கைது செய்துள்ளனர். இந்த நபர் சிறுமியை ஹோட்டலில் எடுத்த தகாத புகைப்படங்களை பகிரங்க இடங்களில் ஒட்டுவதாக கூறி 3 வருடங்களாக சிறுமியினையும் அவருடைய பெற்றோரையும் அச்சுறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பில் கொழும்பு சிறுவர் மற்றும் மகளிர் நிவாரணப் பிரிவுக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருள் பவுசர் வந்த மகிழ்ச்சியில் மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர். எரிபொருள் பெற்றுக்கொள்ள இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்த நிலையில் எரிபொருள் பவுசர் பல மணி நேரம் வரவில்லை. நெல்லியடி பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளுக்காய் 100 கணக்கான வாகனங்களுடன் மக்கள் காத்திருந்தனர். இதேவேளை கரவேட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட எரிபொருள் அட்டை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் உச்சக்கர வண்டிகளுக்கு 3000 ரூபாவிற்கும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 2000 ரூபாவிற்கும் பெட்ரோல் வழங்கப்படும் என ஒலிபெருக்கியூடாக கரவட்டி பிரதேச செயலகத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கரவட்டி பிரதேச செயலகத்திற்கு வெளியே 100 கணக்கான வாகனங்களுடன் மக்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு காத்திருந்தனர். நெல்லியடி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் பெட்ரோல் வழங்குவதற்கான ஒழுங்குபடுத்தும் பணிகள் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நேற்றைய தினம் 1500 மெட்ரிக் டன் பெட்ரோல் மாத்திரமே நாடளாவிய ரீதியில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக பெட்ரோலிய மொத்த களஞ்சியசாலையின் அதிகாரி குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், இதற்கு முன்னர் நாளாந்தம் 2500 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டது. இருப்பினும் தற்சமயம் பெட்ரோல் தொகை குறைவடைந்து செல்வதால் வரிகளுக்குட்பட்டு அதனை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பாடசாலை விடுமுறையை குறைத்து பாடசாலை நாட்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்தார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று இடம்பெற்ற யோகா தின நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவ்வாறு மேலதிகமாக நடத்தப்படுகின்ற பாடசாலை நாட்களில் இதுவரை தவறவிடப்பட்ட இந்த ஆண்டிற்கான பாடவிதானங்களை பூர்த்தி செய்வதற்கு மேலும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் தொடர்ச்சியான பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளதோடு உயர்தரங்களுக்கான ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக கட்டமைப்பினூடாக பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகல மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் கையிருப்பு தீர்ந்துள்ள நிலையில் வைத்தியசாலைகள் இயங்கி வருவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சங்கத்தின் உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே மேற்குறிப்பிட்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்சமயம் சில அரசு வைத்தியசாலைகளில் குறைந்த எண்ணிக்கையிலான மருத்துவ மருந்துகள் மாத்திரமே உள்ளதாகவும் ஏனையவற்றின் கையிருப்பு வேகமாக தீர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், மேலும் இந்த பிரச்சினையை பல தனிநபர்களும் அமைப்புகளும் பல சந்தர்ப்பங்களில் ஊடகங்களில் சுட்டிக்காட்டியிருந்ததாக குறிப்பிட்டார். இந்த விடயம் குறித்து நிபுணர்கள் கவலைப்படும் நிலையில் அரசு வைத்தியசாலைகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் தம்மிடம் இருப்பதாக சுகாதார அமைச்சர் கூறியதாக வைத்தியர் கொலம்பகே மேலும் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் கூறியது உண்மையாக இருந்தால் தற்போது விநியோக பிரச்சினை இருப்பதாக தாம் நம்புவதாக தெரிவித்த வைத்தியர் கொலம்பகே, நாடு முழுவதும் உள்ள அந்தந்த வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து தொகுதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வது சுகாதார அமைச்சரின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். தேசிய கண் வைத்தியசாலையில் ஒரே ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து மாத்திரமே இருப்பதாகவும் வேறு மாற்று மருந்துகளை வழங்க முடியாத நிலையில் ஊழியர்கள் இருப்பதாகவும் தனக்கு அறிவிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். கையிருப்பு குறைவாக உள்ள அல்லது வேகமாக தீர்ந்து கொண்டிருக்கும் மருந்துகளின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பௌத்த மதத்தின் முதன்மை நாடான இலங்கையில் சிங்கள மக்களின் பொறுமைக்கு எல்லை இருப்பதாகவும் அதனை கேலிக்கு உட்படுத்த வேண்டாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டமையை தாம் கண்டிப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பிரபாகரனின் கட்சி என்று குறிப்பிட்ட அவர், கோணக்கல கிராமத்தில் 54 சிங்களவர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பில் இந்து மத வேல் திருவிழா இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். எனினும் வடக்கில் பௌத்த நடைமுறைகளுக்கு கௌரவம் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் நாகவிகாரையில் புத்தபெருமான் சிலையை நிறுவுவதற்கும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் குருந்தூர் மலையில் கண்டெடுக்கப்பட்ட சின்னங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட பௌத்த சின்னங்களாகும். கடந்த 9 தேதி குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் பினு நோகராதலிங்கம் ஆகியோர் பாரிய தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர். இவர்களால் அழைத்து வரப்பட்டவர்கள் கிராம மக்கள் அல்லர், அவர்கள் ஏனைய பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்றும் சரத் வீரசகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரனின் தம்பி சதாசிவம் மயூரன் 15 லட்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். நேற்று காலை மட்டக்களப்பில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் வைத்து 15 லட்சம் ரூபாய் பணம் லஞ்சம் வாங்கும் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் இவர் கைது செய்யப்பட்டார். அவ்வாறு லஞ்சம் கோரியவர்களில் ஒருவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரனின் சொந்த தம்பியான சதாசிவம் மயூரன் ஆவார். இவர் பிரதேச சபையின் ஆளும் கட்சி உறுப்பினருமாவார்.
மற்றையவர் ஏராவூர் பற்று பிரதேச சபையின் டிஓவாக கடமை புரியும் கமலக்கண்ணன் ஆவார். இருவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் நெருங்கிய உறவினர்கள் ஆவர். ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் தம்பி மயூரன் மற்றும் கமலக்கண்ணன் போன்றவர்களால் லஞ்சம் கோரப்பட்டவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஒழிப்பு திணைக்களத்திற்கு முறையிட்டதைத் தொடர்ந்து கொழும்பில் இருந்து வந்த சிறப்பு லஞ்ச ஒழிப்பு பிரிவினரே அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு நகரில் உள்ள பிரபல உணவகமான இப்ராஹிம் ஹோட்டலி என்ற உணவக விடுதியில் வைத்து இவர்கள் லஞ்ச பிணத்தை பெற்றுக் கொண்டதாகவும் அந்த உணவு விடுதியில் தயார் நிலையில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக அவர்களை கையும் களவுமாக பிடித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை சந்தையில் மீண்டும் பல பொருட்களின் விலை அதிகரிப்பு. நள்ளிரவில் வந்தடைந்த பேரிடி தகவல். நாட்டில் உள்ள எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். வரிசையில் நிற்பது வீண். சிறுமியின் தகாத புகைப்படங்கள் அச்சுறுத்தியவருக்கு நேர்ந்த கதி. தேங்காய் உடைத்து எரிபொருள் பவுசரை வரவேற்ற யாழ் மக்கள். மட்டுப்படுத்தப்பட்டது பெட்ரோல் விநியோகம், கையிருப்பு காலி. விடுமுறையின்றி தொடர் கற்றல் நடவடிக்கை. பாடசாலை கல்வி தொடர்பில் அதிரடி நடவடிக்கை. கைவிரித்தது ஸ்ரீலங்காவின் மருத்துவ துறை. உப்புச்சப்பில்லா கதைவிடும் நாடாளுமன்ற உறுப்பினர், கூட்டமைப்புக்கு கடும் எச்சரிக்கை. வியாழேந்திரனின் தம்பி கைது, லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார்.